அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து 6. இந்த வகை குரூப் வந்து 6. நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸில் V1, V2, V3, V4, V5 அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு வேர்பை பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி 4 வேர்ப் இருக்குது. மொத்தமாக 5 வேர்பை நம்ம பார்ப்போம். இந்த 5 வேர்பை பார்த்தா தான் 20 வாக்கிய அமைப்புகளில் எதில் போட முடியும்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் கேட்டகரி 6, குரூப் 6 பார்க்குறோம். இது ஒரு நல்ல க்யூட்டான ஒரு சின்ன குரூப்புங்க. என்னென்னா, ஓவை எப்படி டீல் பண்ணுறது, ஐ ஓவாக மாறலாம், இ ஓவாக மாறலாம், அப்படி தான் இது. மொதல் வார்த்தை இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து கெட். அந்த வார்த்தை வந்து கெட். கெட்டுனா நிறைய அர்த்தம் இருக்குது, இருந்தாலும் ஒரு முக்கியமான அர்த்தத்தை பார்ப்போம். கெட்டுனா பெறுதல், அடைதல். ஐ கெட் எ பென் அப்படின்னா எனக்கு ஒரு பேனை கிடச்சிது, எனக்கு ஒரு கெட் பெறுதல், பெறுகிறேன். இந்த கெட்டு வந்து எப்படி மாறும்னு சொல்கிறேன். இதில் ரெண்டு இருக்குது, அமெரிக்கன் வேவ் ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் வேவ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வேவ் பார்க்கலாம். கெட் வந்து காட்டுன்னு மாறும். இந்த ஜிஇடி இ வந்து ஓவா மாறி கெட், காட், காட், கெட்டிங், கெட்ஸ். பெறுகிறேன், பெற்றேன், பெற்று, பெற்றுக்கொண்டு, பெறுகிறான். எகெயின், பெறுகிறேன், பெற்றேன், பெற்று, பெற்றுக்கொண்டு, பெறுகிறான். Get, got, got, getting, gets. இது இதோட முடிஞ்சு போயிடலங்க. ஏன்னா இந்த 5 வார்த்தையும் பிரிட்டிஷ் ஸ்டைலில் நம்ம சொல்கிறப்ப V2, V3 காட் காட்னு வருது. இதே அமெரிக்கன் ஸ்டைலில் அவங்களோட நடைமுறையில் சொல்லணும்னா கெட், கவனமாக கவனிங்க, கெட். இந்த V2, V3 மாறுங்க. காட்டன், காட்டன், கெட்டிங், கெட்ஸ். அதாவது கெட், காட்டன், காட்டன், கெட்டிங், கெட்ஸ். இந்த அமெரிக்கன் வகையில் அந்த வகையை படுத்தி நம்ம சொல்கிறப்ப ஜிஇடி, ஜிஓடிடிஇஎன், ஜிஓடிடிஇஎன், ஜிஇடிடிஐஎன்ஜி, ஜிஇடிஎஸ். அதே தான் பெறுகிறேன், பெற்றேன், பெற்று, பெற்றுக்கொண்டு, பெறுகிறான். ஸோ கட்டாயமாக இந்த அமெரிக்கன் வே ஆஃப் சேயிங்கும் பிரிட்டிஷ் வே ஆஃப் சேயிங்கும் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும். ஏன் தெரிஞ்சுருக்கணும்னா ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு நீங்கள் புரியணும், உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் இது ரெண்டையும் நான் சொல்கிறேன். எகெயின், இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம டீல் பண்ணுறதுனால ரொம்ப கவனமாகவும், உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் திருப்பி போய் பார்த்து அந்த குழப்பத்தை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வாக்கிய அமைப்பில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தையாக நீங்கள் வந்து செயல் வார்த்தையாக யூஸ் பண்ணி நீங்கள் தவறு இல்லாமல் உங்களால் வாக்கியத்தை அமைக்க முடியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற செயல் வார்த்தை இந்த கேட்டகரி 6 என்னன்னா, அந்த வார்த்தை லூஸ், இழக்கிறதுங்க, இழக்கிறது. என்றைக்குமே பொறுமை இழக்கக்கூடாது, அந்த மாதிரி இழக்கிறது தாங்க. இழக்கிறதுங்கிறது லூஸ், LOUCSE, லூஸ். இந்த லூஸ் வந்து இழக்கிறது. அதே மாதிரி அந்த ஓ பாருங்கள், இந்த LOSE எப்படி மாறுதுன்னா அந்த இ அங்கே கட் பண்ணிட்டு, LOSEல இயை கட் பண்ணிட்டு LOSTன்னு மாறுதுங்க. அந்த இயை கட் பண்ணிட்டு டீன்னு வருது. லூஸ், லாஸ்ட், அப்புறம் V3, இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறது, அதுவும் லாஸ்ட் தாங்க, LOST, லாஸ்ட். அப்புறம் லூசிங், அப்புறம் லூஸ், லூசஸ், ரைட். இந்த 4வது 5வது ஈஸி உங்களுக்கு, லூசஸ், லூஸ். இதை ஒன்று சொல்லிக்கணும் நான், இந்த V1, V2, V3, V4, V5 என்னது V1, V2, V3 சொல்லிகிட்டே இருக்கோம்னா, V1 ப்ரெசன்ட், V2 பாஸ்ட், V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் இல்லைங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4 அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், எப்பயுமே ஐஎன்ஜியில் முடியும். V5 அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட், இது எப்பயுமே எஸ்ஸில் முடியும். எகெயின், நான் இதில் நிறைய விளக்கம் தமிழில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த கிராமர் வார்த்தைகள் இல்லாமல் கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், லூஸ், இழக்கிறேன், லாஸ்ட், இழந்தேன், லாஸ்ட், இழந்து, லூசிங், இழந்து கொண்டு, லூசஸ், இழக்கிறான். லூஸ், லாஸ்ட், லாஸ்ட், லூசிங், லூசஸ். எகெயின், லூஸ்னா இழக்கிறது. கட்டாயமாக இந்த வார்த்தை லூஸ்னு பார்க்குறப்ப அதுக்கு பின்னாடி இந்த 4 வார்த்தை தெரியணுங்க. இந்த லூஸ் வந்து LOSE, LOOSE லூஸ் இல்லைங்க, அவன் லூஸாக இருக்கான்னு சொல்லுவாங்களே அந்த லூஸ் இல்லைங்க, அதுக்கு LOOSE, அது 2 வரும். அதே மாதிரி உச்சரிக்கணும், இந்த லூஸ் வந்து LOSE, லூஸ் அப்படின்னா இழக்கிறது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேட்டகரி 6, குரூப் 6, வகை 6, அந்த வார்த்தை
நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஷூட்டுங்க. அந்த ஷூட் பண்ணுறதுனால தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், ஷூட் பண்ணதுனால தான் நான் பேசுகிறேன், ஷூட் பண்ண போகிறதுனால தான் நான் நிறைய பேச போகிறேன் உங்கள்கிட்ட. ஷூட், SHOOT, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுக்கு ரெண்டு மீனிங் கூட இருக்குது. ஷூட் பண்ணுறது கூட ஒரு மீனிங் இருக்குது, சுடுறது, ரைட். படம் பிடிக்கிறதுனே வச்சுக்கலாமா, பாம்பு படம் பிடிக்கிறது இல்லைங்க, மனுஷால் படம் பிடிக்கிறது. ஷூட், SHOOT, ஷூட். ஷூட்னா படம் பிடிக்கிறேன். ஷார்ட், SHOOT, படம் பிடித்தேன். ஷார்ட், SHOOT, படம் பிடித்தேன். இந்த ரெண்டு மூணு தான் அவ்வளோ முக்கியம். ஏன்னா அங்கே தான் அது மாறும். ரெண்டு ஓ வந்து ஒரு ஓ கட்டாகி ஷார்ட்டாக மாறுது. ஸோ படம் பிடிக்கிறேன், படம் பிடித்தேன், படம் பிடித்து, படம் பிடித்து கொண்டு, ஷூட்டிங், SHOOTING. அப்புறம் வந்து ஷூட்ஸ், SHOOTS, ஷூட்ஸ்னா படம் பிடிக்கிறான். எகெயின் ஷூட், ஷார்ட், ஷார்ட், ஷூட்டிங், ஷூட்ஸ். படம் பிடிக்கிறேன், படம் பிடித்தேன், படம் பிடித்து, படம் பிடித்து கொண்டு, படம் பிடிக்கிறான். கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் ஷூட் அப்படின்னு நினப்பு வந்தாலே, ஒரு செயல் வார்த்தைன்னு தெரிஞ்சாலே உங்கள் மைண்டில் ஷார்ட், ஷார்ட், ஷூட்டிங், ஷார்ட்ஸ், அது மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகணும். அப்போ வந்துட்டு போனால் தான் அடுத்தடுத்த வாக்கியங்கள் நீங்கள் பேசுகிறப்ப அந்த அஞ்சில் எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். ஸோ இந்த அஞ்சு வார்த்தையை வச்சு தான் 20 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன இது 20 சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த 20 தான் ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்காக தனி வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் கட்டாயமாக அந்த 20 ஒரு வீடியோவை, நீங்கள் அந்த வீடியோவை எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செயல் வார்த்தை இந்த கேட்டகரி 6 எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை, எல்லாருக்கும் வேண்டிய வார்த்தை, எல்லோரும் நாடுற வார்த்தை, வின், WIN. வின்னா ஜெயிக்கிறது, வின்னா ஜெயிக்கிறது, வின் 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 வின், WIN. நீங்களும் வின் பண்ணும், நானும் வின் பண்ணும், WIN. வின்னா ஜெயிக்கிறது, வின். இந்த ஐ வந்து ஓவாக மாறும் பாருங்கள், 2-3. வின், ஒன், ஒன், வின்னிங், வின்ஸ். இன்னொரு வாட்டி பாருங்கள், வின், ஒன், ஒன், வின்னிங், வின்ஸ். அழகாக இப்போ தமிழில் சொல்லாங்க, நான் ஜெயிக்கிறேன், ரைட், ஜெயிக்கிறேன், ஜெயித்தேன், ஜெயித்து, ஜெயித்து கொண்டு, ஜெயிக்கிறான், ரைட். இப்போ பாருங்களா, இன்னொரு சுத்த தமிழில் சொல்லாமா, வெற்றி பெறுகிறேன், வெற்றி பெற்றேன், வெற்றி பெற்று, வெற்றி பெற்று கொண்டு, வெற்றி பெறுகிறான், வின், ஒன், ஒன், வின்னிங், வின்ஸ். அந்த வின்னுங்கிற வார்த்தை சொல்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்க. கட்டாயமாக நீங்கள் இந்த வின்னுக்கு பின்னாடி அந்த 4 வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சிடுவீங்க, நிச்சயம் வெற்றி அடைவீங்க. இங்கிலீஷ் கிராமரில் வாக்கியம் அமைக்கிறதுல கட்டாயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால் நீங்கள் கவனமாக, உங்களுக்கு சின்ன குழப்பம் இருந்தாலும் ரீவைண்ட் பண்ணிட்டு திருப்பி போய் நீங்கள் பார்க்கலாம், பேக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். கட்டாயமாக அது தெளிவு பிறந்துட்டு அடுத்த வார்த்தைக்கு நீங்கள் போகலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த வார்த்தை கேட்டகரி 6. ஸோ இப்போ நம்ம கேட்டகரி 6, 6 கேட்டகரி பார்த்துருக்கோங்க, 6 வகைகள், 6 குரூப்பாக பார்த்துருக்கோம், நிறைய வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், இந்த ஃபுல் வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தையும் செயல் வார்த்தையில், எப்பெல்லாம் செயல் வார்த்தை வேர்பு ப்ராப்ளமாக இருக்கோ, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா வேர்பில் வர்ற நிறைய ப்ராப்ளம் இந்த 5 விஷயத்தை தெரியாமல், இந்த ஒரு வார்த்தைலாம் 5 பார்க்க தெரியாமல் விடுறதுனால தான் வருது. கட்டாயமாக இதை நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்த்து உங்களால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதனால் நல்லா பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணி போய் பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த கேட்டகரி, கேட்டகரி 7 நம்ம போவோம்.